ஹலோ என்னடா காசு ரெடி பண்ணிட்டியா? அண்ணா இன்னும் இல்லைண்ணா. நாளைக்கு காலைல 12 மணிக்குள்ளே எனக்கு காசு வேணும், அவ்வளோதான். அண்ணா 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 ஹலோ மச்சான், சொல்றா. போன வாரம் ரெண்டு பேரும் சவு கார்பெட்ல ஒரு பொம்பளையோட செயின் அறுத்துமே, அது இருக்கா? டேய், அதான் அப்பயே வச்சு எல்லாருக்கும் காசு திருப்பி கொடுத்துட்டல மச்சான். ரீசெண்டா ஏதாச்சும் நீ செயின் ஆச்சியா? இல்ல மச்சான், காசு தேவைப்படுதுரா, திரும்ப குத்துடுவேன். இல்லையே மச்சான், செயின் எதுவும் அடிக்கலையே. இப்ப போலீஸ் வர ரவுண்ட்ஸ்ல சுத்தி நிக்கிறானுங்களா, அதான் தொழிலுக்கே போக முடியல. அதுவும் இல்லாம நம்ம பசங்களை 4-5 பேர் வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிட்டு அசட்டுக்கிறானுங்க. கிளம்புற வழியை பாரு. டேய் ஃபோனை வீடா. சாவி.
யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? இங்கே வா, காரை இங்கே பார்க் பண்ணிருக்க. ஒன்றும் பண்ணல சார். டிக்கி ஓப்பனில் இருக்கு, போ சார், போ திறப்போ. டிக்கியை திறந்து பார்த்தோம்னா சார் தெரிஞ்சுது, உள்ளே ஒரு பொண்ணோட டெட் பாடி இருக்குன்னு. எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அப்போ நீ இந்த கொலையை பண்ணல? ஆமாம் சார். கார் ஓட்டிட்டு வந்தான்னு சொன்னியே, அவன் ஃபேஸ் பார்த்தியா? இல்லை சார். அவனை அடிச்சேன்னு சொன்னேன், கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்? அது தெரில சார். கிஷோர், உட்காருங்க. சார் மொத்தம் மூணு எவிடன்ஸ் எனக்கு அகேன்ஸ்டாக இருக்குது சார். ஒன்று கத்தியில் என்னோட கைரேகை, அஞ்சு ஃபோன் கால்ஸ், அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் என்னோட பைக். மர்டர் நடந்த டைம் என்ன? நைட் 11:15 இருக்கும் சார். கொலகாரம் கத்தியால் 15 டைம்ஸ் வயிற்றில் குத்திருக்கான். பிளான்டு மர்டரா? இல்லை சார், பார்த்தா அப்படி தெரில. ஆக்சுவலாக அந்த பொண்ணை பார்த்து பேச தான் போயிருக்கான். ஆர்குமெண்ட்டில் எமோஷனல் ஆகி கத்தியத்து குத்திருக்கான். மார்னிங் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் நான் பக்கத்தில் விசாரித்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு ஒரே சத்தமாக இருந்துச்சு, ரெண்டு பேர் சண்டை போடணும்னு சொன்னாங்க சார். பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்டால் என்னன்னு போய் பார்க்குறேன், காலெல்லாம் போயிடுச்சுல கிஷோர். இதனால தான் க்ரைம்ஸ்லாம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ எவிடன்ஸ் எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்குது சார். கிடைச்ச எவிடன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு நேற்று என்ன நடந்துக்கன்னு ஷார்ட்டாக சொல்ல முடியும். சொல்லுங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் அந்த பொண்ணுக்கு 5 கால் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு எடுக்கலன்னு உடனே தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிருக்கான். இவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன டைம் செக்யூரிட்டி அங்கே இல்லை. புது அப்பார்ட்மெண்ட் இருந்ததுனால சிசிடிவி கேமராவும் ஃபிட் பண்ணல. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து யாரும் இவனை பார்க்கல. இவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன ஒரே எவிடன்ஸ் இவன் பைக் மட்டும்தான். இவன் ஏன் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணான், ஏன் நேரில் மீட் பண்ண போனான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன லிங்க், இதுதான் குவெஸ்சன் மார்க்காக இருக்கு. நேற்று நைட்டு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வீட்டில் மட்டும் சத்தம் அதிகமாக இருந்தது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேர் சத்தமாக சண்டை போட்டுருந்தாங்க. அவளை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், முடியாத பட்சத்தில் தான் கொலையை நடந்திருக்கு. ஏய், இப்போ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போ. வெளியே போன்னு சொன்ன, இப்போ நீ போல அது கால் த போலீஸ். செஞ்ச கொலையிலேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட டெட் பாடியை அவ கார்லேயே போட்டு அதை ஒரு இடத்துல புதைக்கிறது கொண்டு வந்திருக்கான். 1 நான் தான் அந்த ஏரியாவில் நைட்டு மக்கள் ரவுண்ட் போயிட்டு. அப்படி நைட்டு போகும்போது தான் அங்கே ஒரு கார் நிற்கிறத பார்த்தேன். அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. அது என்னென்னு கிட்ட போய் பார்க்கும்போது தான், யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? இங்கே வா, கார் இங்கே பார்க் பண்ணியிருக்க. டிக்கி ஓப்பனில் இருக்கு, போ போ திறப்போ. அவன் இந்த கேஸில் எஸ்கே பார்க்கத்தான் உங்ககிட்ட ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொல்லியிருக்கான். அது எல்லாமே போய் சார். அதெல்லாம் 100% போயின்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் அவன் இவ்வளோ டீட்டெயிலாக போய் சொல்லணும்? சிம்பிள் சார், அவன் சந்தேகத்தில் மாட்டல, நல்ல எவிடன்ஸோட மாட்டியிருக்கான். 1 போய் சொல்கிறத விட நல்ல ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொன்னால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், கேஸ் செக்ஷன் தானே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹீ இஸ் வெரி பிலியன்ட் சார். அப்போ உங்கள் கன்க்ளூஷன்? ஹீ இஸ் த கிரிமினல் சார். ஃபைன், அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கான ரீசன்? அது ஒன்று மட்டும் சார் தெரியல. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்டும் விசாரிச்சிட்டேன், அந்த பையனை பற்றி யாருக்குமே தெரியல. இல்லை, கண்டிப்பாக ஏதாச்சும் ரீசன் இருக்கும். நோ ப்ராப்ளம் சார், அது நம்மளே கேட் பண்ணி எழுதிக்கலாம். என்னன்னு எழுதுவீங்க சார்? அவன் அந்த பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்கான், பட் அந்த பொண்ணு இவனை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஒரு நாள் நைட் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான், அவங்க நடந்த சண்டையில் மர்டர் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எழுதுவா சார்? முடிச்சிருங்க. கிஷோர், இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நீங்கள் பார்த்துட்ருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்.
ஓகே சார். நேத்தி அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டது, அந்த பொண்ணோட பாடியை புதைக்க வந்தது. ஏன் இன்னைக்கு கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கிஷோர் கிரியேட் பண்ண ரீசன் கூட உண்மைதான், ஆனால் அதெல்லாம் பண்ணது அவன் இல்லை. நேத்தி நைட் நடந்த கொலை ஒரு ஆக்சிடென்ட் தான், ஒரு எமோஷனில் நடந்த கொலை தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கொலையிலேருந்து எப்படியாவது தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த பொண்ணோட பாடியை அந்த பொண்ணு கார்லேயே போட்டு சிட்டிக்கு ஓரமாக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவுக்கு கொண்டு வந்தான். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. இந்த கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிக்க போதுங்களா? ஏய், நான் சொல்லு மட்டும் கேளு. பிளாக் கலர் வர்ணா கார், பாயிட்ட குத்தா எவ்வளோ போகும்? அப்போதான் இவன் அவனை பார்த்தான். லிப் ரீடிங், ஒருத்தன் வாய் அசை வச்சு அவன் என்ன பேசுகிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த மெத்தட் இவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் போட்ட பிளானை இவனுக்கு சாதகமாக்கிக்கிட்டான். அந்த நிமிஷத்துலேருந்து தான் இவனுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தான். டேய், ஃபோனை வீடா. அவன் ஃபோன் கீழே விழுந்தது இவனுக்கு அட்வான்டேஜ். அதை வச்சு தான் அவன் எவிடன்ஸை உருவாக்க ஆரம்பித்தான். பொண்ணோட ஃபோன் என்கிட்ட இருந்ததுனால ரெண்டு பேர் மொபைல்ஸ்லையும் டைமிங்ஸ் மாற்றி கொலை நடக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவன் ஃபோன்லேருந்து அந்த பொண்ணு நம்பருக்கு கால்ஸ் போன மாதிரி செட் பண்ணான். எவிடன்ஸை கிரியேட் பண்ண உடனே மொபைல் ஃபோன்ஸ் அதே இடத்துல தூக்கி போட்டான். ஃபைனலாக போலீஸ்க்கு கால் பண்ணி என்னை மாட்டி விடலான்னு நினச்சாங்க. ஆனால் அப்போது நைட் ரவுண்ட்ஸ்க்காக போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தது இவனுக்கு இன்னும் ஃபேவராக போச்சு. கரெக்டான டைமில் கார் அன்லாக் பண்ணோம். இவன் நினச்ச மாதிரியே அவன் போலீஸ்கிட்ட மாட்டினான். யார் நீ, இங்க என்ன பண்ற? இங்க வா, காரை இங்க பார்க் பண்ணிருக்க. ஒண்ணு பண்ணல சார். சார், டிக்கி ஓபன்ல இருக்கு. போ போ, தரப்போ. டிக்கியை திறந்தப்பதான் உள்ள ஒரு பணம் இருக்குங்கிறது ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பைக் சாவியோட இருக்கிறத பார்த்த உடனே அதையும் ஒரு எவிடன்ஸா அந்த பொண்ணோட அபார்ட்மெண்ட்ல எடுத்துட்டு போய் விட்டுட்டான்.
இந்த எல்லா விஷயமும் எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நான் ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்கல? சொல்ல போனால் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அல்ல, முதல் காரணம், ஃப்ரெண்டு. கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு மாசம் நீங்க இருக்க வேண்டாம். நான் சொல்லும்போது வா. என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கான இன்னொரு காரணம், நான் செய்யணும்னு நினைச்ச கொலையை அவன் செஞ்சதுனால தான். புரியல? நேத்தி அவன் அந்த பொண்ணை கொலை பண்ணாமல் இருந்திருந்தா கூட அந்த பொண்ணு செத்து தான் போயிருப்பான்.